வணக்கம்மா. வணக்கம். இன்றைக்கு எங்களோட இந்த நூல் பேசும் கதையில நீங்க படித்த உங்களுக்கு பிடித்த எந்த நூலை பத்தி எங்க கிட்ட பகிர்ந்துக்க போறீங்க? வானம் என்ற சிறுகதை. வானம் அப்படின்னாலே ஒரு பிரமிப்பு, கற்பனை திறன், அதெல்லாம் கண்டிப்பா அதுல வந்துருது. வானம் அப்படின்ற புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்க? வானம் வந்து எழுத்தாளர் இந்திரா ஜவஹர் வந்து எழுதியிருக்காங்க வானம்ன்ற கதையை. அது வந்து பறவைகளை மையமாக சொல்லியிருக்கோம். அந்த கதை பறவைகளுடைய சுதந்திரம், அவர்களுடைய சந்தோஷம், அதை பற்றி சொல்லியிருக்கோம் அந்த கதை. ஓ, அந்த கதையை எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் விரிவாக கொஞ்சம் சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக. அவங்க வந்து இந்த வானம் என்ற கதை வந்து பறவைகள் வந்து இப்போது மழைக்காலம் இப்போ நமக்கு வந்திருக்கு இல்லைங்களா. மழைக்காலத்தில் வந்து நிறைய பறவைகளும் விலங்குகளும் வீடுகள் வந்து தஞ்சம் அடையும். அதே மாதிரி தான் ஒரு வீட்டில் வந்து ஒரு கிளி, அதாவது சின்னஞ்சிறு கிளி, இறகெல்லாம் ஒழிக்காமல் ரொம்ப பாவமாக இருக்கிற ஒரு கிளி வந்து ஒரு வீட்டில் வந்து தஞ்சம் அடையுது. அந்த தஞ்சம் அடைந்த கிளியை வந்து அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள் வந்து அதை ரொம்ப கொஞ்சுறாங்க. அதை கொஞ்சி கொஞ்சி தன் வீட்டில் ஒரு உறவினராக ஆக்குறாங்க. அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறாங்க, உணவு, அதுக்கு தேவையான அதை பராமரிக்கிறது, அது இடத்த சுத்தம் படுத்துறது. அது ஒரு வீட்டில் ஒரு குழந்தையாகவே ஒரு காலகட்டத்தில் மாறிடுது. அப்போது கொஞ்சம் நல்லா வளர்ந்து சதையெல்லாம் போட்டு புசு புசுனாகி இறகுகள்லாம் வளருது. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நல்லா இறகெல்லாம் வளர்ந்துருச்சு, இது பறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க குழந்தைங்க சொல்கிறாங்க, ஐயோ பறந்தெல்லாம் போகக்கூடாது, இது ரெக்கையெல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கையெல்லாம் வெட்டுறாங்க. வெட்டிட்டோன்னா அது பறக்காமல் வீட்டிலேயே இருக்குது. அப்போது அந்த ஆனந்தத்திலேயே அந்த குடும்பத்தில் ஒரு நபராக மாறிப்போன கிளி வந்து அங்கேயே இருக்குது, பறக்க முடியாமல் தத்தி தத்தி பறக்குது அது. அப்போது ஒரு நாள் வந்து அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவருக்கு வந்து உடல்நிலை குறைவாயிடுது. உடனே வீட்டில் இருக்கிற அனைவரும் வந்து அந்த பெரியவரை வந்து கவனிக்கும், அந்த பரபரப்பில் இருக்கிறாங்க. அந்த பெரியவரை வந்து காப்பாற்றணும், அவருக்கு தேவையான தண்ணி கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், அவருக்கான படுக்கை அறை போடணும், அந்த மாதிரி ஒரு பரபரப்பில் அந்த குடும்பமே சென்று கொண்டிருக்கும் போது கிளியும் அப்பப்போ உணவு உண்டு கொண்டு வளர்ந்து கொண்டே போகுது. அதே நேரத்தில் இவங்க கிளிக்கு அந்த ரெக்கை வெட்டுறதை வந்து மறந்துடுறாங்க. அப்போது இந்த கிளி வந்து நல்லா சாப்பிட்டு ரெக்கை முளைச்சி பறந்து போயிடுது. பறந்து போயிட்டோன்னே இந்த அவன் குடும்பத்தாருடைய கவனம் வந்து கிளிக்கிட்ட திரும்புது. எங்கே நம்ம வீட்டில் இருந்த கிளியை காணுமே அப்படின்னு சொல்லி தேடும்போது கிளி எங்கேயுமே இல்லை. குடும்பத்தாரே தெருவெல்லாம் போய் தெரு தெருவாக போய் அங்கே இருக்கிற மரங்களும் செடிகளும் வீடுகளையும் எட்டி எட்டி அதை கூப்பிடுறாங்க. வா, எங்கே இருக்க வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போது அந்த கிளியும் காணோம், அதை சத்துற அதுக்கு போடுற சத்தமும் காதில் கேட்கல. அன்னைக்கு ஃபுல்லாக இவங்க உணவு அருந்தாமலும் ரொம்ப சோகத்தோடு, நம்ம வீட்டிலேருந்து யாரோ எங்கேயோ போன மாதிரி ஒரு சோகத்தில் வந்து அந்த குடும்பமே அப்படியே அமைதியாக இருக்குது. அப்போ அந்த சிறுமி வந்து அப்படியே நினைவாக பெரியவளாயிட்டா. இந்த நிகழ்வை வந்து அவள் நினச்சி பார்க்குறான், தன் வீட்டில் வளர்ந்த ஒரு கிளியை நினச்சி பார்க்குறா. இப்போ அவளுக்கு வந்து திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குது. இவ இப்படி ஒரு கிளியெல்லாம் நம்ம வளர்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானத்தை பார்த்துட்டு பறவைகள் எல்லாம் பறந்து போகிறத பார்த்துட்டு தன்னுடைய கிளியையும் நினச்சி பார்க்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. உடனே கதவை திறந்து பார்த்த உடனே தன்னுடைய மகன் வந்து சின்ன ஒரு பெட்டியில் வந்து கிளியை எடுத்துகிட்டு வரான். அம்மா எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க இந்த கிளியை அப்படின்னு சொன்னோடனே அப்படியாப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பதட்டம் அடைகிறான். ஏன்னா அந்த பறவை வந்து பறக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கான வாழ்க்கையை தேடி போகணும் அப்படின்ற பாடத்தை வந்து அவள் சிறு வயதிலே கற்றுக்கினான். அதனால் வந்து அந்த அந்த அதை வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து அந்த காயத்தை ஏற்படுத்தக்கூடாது, அது பிரிவையும் அதனுடைய சோகத்தையும் நம்ம வீட்டுக்கும் தாங்கக்கூடாது என்றதுக்காக இவ என்ன பண்ணுறா, அந்த பையனை வந்து போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி உள்ள அமைச்சிட்டு அவ அந்த பெட்டியை திறந்து கிளியை ஆனந்தமாக பறக்க விடுறா. உடனே பையன் வந்து எங்கம்மா கிளி அப்படின்னு சொன்னே, இல்லைப்பா அது சரியாக மூடலை போலுக்கு பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மகனுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறான். அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு, அவங்களுக்கான சந்தோஷம், அவங்களுக்கான வாழ்க்கை எல்லாமே தனித்தனியாக அமைஞ்சிருக்கு. அவர்களை நம்ம வாழ விடணும், அவங்கள ஒரு கூட்டில் போட்டு அடைச்சி அவங்கள சோகத்துக்குள்ளே ஆக்கக்கூடாது அப்படின்ற கருத்து வந்து இந்திரா ஜவஹர் எழுத்தாளர் அவர்கள் மிக அருமையாக பதிவு செய்திருப்பார். நிச்சயமாம்மா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கதை.
சமூக பயனுள்ள ஒரு கதையாகவும் இருந்துச்சு. ஏன்னா எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அதாவது அங்கங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மையக்கருத்தாக வச்சு இந்த கதையை நீங்கள் முடிச்சிருக்கீங்க. இந்திரா ஜவஹரோட மற்ற படைப்புகளெல்லாம் எதை சார்ந்து இருந்ததுமா? அவங்க வந்து பயணக்கட்டுரை, அப்புறம் நாவல், வரலாற்று நூல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு 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 இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போனோன்னா அது அவங்கள பாதிச்சுன்னா அதையும் எழுதுவாங்க. அப்படிதான் பேச்சு வாக்கில் அவங்க பேசும்போது சொன்னாங்க, நான் கோயிலுக்கு போவேன், அங்கே ஒரு பாட்டிமா வந்து முறுக்கு சுட்டுட்டு இருக்கோம், அந்த பாட்டிமா அதுக்கப்புறம் வயசாகி இறந்துருச்சு, இருந்தாலும் கோயிலை விட்டு போகும்போது அந்த இடத்துல வந்து அந்த முறுக்கை சாப்பிட்டுட்டே போவாங்க, ஆனாலும் அவங்க இல்லைனாலும் அந்த நினைவு நம்மளை பதிய வச்சிருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை தொடும், அந்த விஷயங்களை கூட அவங்க ஒரு சிறுகதை மாதிரி அமைச்சு அதை எழுதுவாங்க. அவங்கள சுற்றி நடக்கிற அந்த விஷயங்களையும் எழுதுவாங்க. இது வந்து அவங்கள சுற்றி நடந்த இந்த முறுக்கு பாட்டி கூட கடந்து போன மனிதர்கள்ன்ற ஒரு சிறுகதை மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க. அது கூட அது நமக்கு எல்லாமே தோணும், இந்த இடத்துல இந்த டீ கடை இருந்துச்சு, இந்த இடத்துல அங்கே அதெல்லாம் தோணும் நமக்கு அந்த கதையை படிச்சுட்டோன்னா. ஆமாம், நம்மளுடைய வாழ்வியலை நோக்கி பின்னோக்கி பார்க்குற மாதிரி கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல நூல்கள்லாம் படிச்சிருக்காங்க. இந்த அம்மா வந்து மராட்டியர், இவங்க வந்து தஞ்சாவூரில் வந்து குடிபெயர்ந்தாங்க. ஸோ அங்கே அங்கேருந்து அப்புறம் தமிழ் பள்ளியில் படிச்சுட்டு தமிழ் மீது அதிக பற்று அந்த அம்மாவுக்கு. நான் அந்த அம்மாவை முத முறை பார்க்கும்போது இவங்க மராட்டியர்ன்றது என்னால் சொல்லவே, அதை நம்ப அவங்களா வாயில் சொல்கிற வரைக்கும் என்னால் நம்ப முடியல. ஏன்னா அவங்களுடைய உச்சரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும், தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி எழுத்து, அவங்க மராட்டியெல்லாம் எப்படி எழுதுவாங்கன்னு நான் பார்க்கல, ஆனால் தமிழ் எழுத்து வந்து அழகாக என்னுடைய கையெழுத்தெல்லாம் அழகாக இருக்காது, ஆனால் அந்த அம்மா அப்படியே ஓவியம் மாதிரி எழுதுகிறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு எழுத்தாளர் கூட அவங்க. கண்டிப்பாக ஒரு மராட்டியராக இருந்துக்கிட்டு தமிழ் மேலே இவ்வளோ பற்றா பல புத்தகங்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு நிகழ்ச்சியில் இந்திரா ஜவஹர் எழுதின புத்தகங்களை பற்றி என்கிட்ட நீங்கள் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.